ஒரு சில பேருக்கு அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் புரியாம இருக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முடிஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க செட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்ம கேம் குள்ள போனே பாத்தீங்க அப்படின்னா FFWS பிக் இன் வின் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. எப்போது வர பிக் வின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளேயரை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளே ஒரு டீமை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பிளேயர்ஸை சூஸ் பண்ணி நம்மளே ஒரு டீமை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டீம் வந்து நிறைய பாயிண்ட் எடுக்கிறாங்க, மத்த டீம்ஸ் விட அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்க. நம்ம அதிக பாயிண்ட் ஸ்கோர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு அதுக்கேற்ற ரிவார்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த பிக் வின் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா டிஃபரெண்டா இருந்துச்சு. இந்த ஒரு பிக் வின் பாத்தீங்க அப்படின்னா வர 21ஆம் தேதி நமக்கு FFWS-க்கான ஃபைனல் நடக்க போது. அந்த ஃபைனலுக்கான பிக்கின்மின் ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 கேம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கேம் சாம்பியன் அப்படிங்கிறது இருக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு டீமை சூஸ் பண்ண போகிறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீமை உருவாக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் இருக்குது. அந்த டீம்ஸில் நம்ம ஒரு டீம்ஸை சூஸ் பண்ண போகிறோம். நான் எந்த டீம்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவோஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கேன். மேலே ப்ளூ கலரில் இருக்குல்ல அந்த இவோஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இவோஸ் டிவைன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இவோஸ் ஃபீனிக்ஸ் கிடையாது, இவோஸ் டிவைன் தான் சூஸ் பண்ணிருக்கேன். அப்படிங்கிறது உங்க விருப்பம். நான் சூஸ் பண்ணதை கூட சூஸ் பண்ணலாம், இல்ல நீங்களே வேற ஏதாச்சும் டீமை கூட சூஸ் பண்ணலாம். நீங்க சூஸ் பண்ண டீம் வின் பண்ணாங்க அப்படின்னா சைட்ல இருக்கு பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரிவார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல கிளைம்ங்கிற ஆப்ஷன் வந்துடும். அந்த கிளைமை கிளிக் பண்ணி அதுல இருக்க ரிவார்ட் நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளானது இந்த ஒரு பிக்கின் வின். முன்னெல்லாம் உங்களை டீமை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் வரும், பாயிண்ட்டை வச்சு ரிவார்ட் கொடுத்தாங்க. இப்போ வந்து உங்களை ஒரு டீமை சூஸ் பண்ண சொல்றாங்க, முழு டீமை ரெடி பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து டீமை சூஸ் பண்ண சொல்றாங்க. அந்த டீம் வின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாபியில நமக்கு FFWS-க்கான ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய உள்ள ஈவெண்ட்ஸ் தான் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் பற்றிலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிருந்த பிரச்சனை கிடையாது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ரிவார்டு. வர 21ஆம் தேதி தான் பிக் டே. அன்னைக்கு நம்ம லாகின் பண்ற மூலமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பேக் பேக் ஸ்கின் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் கேம்ப் ஈவெண்ட் அதுக்கப்புறம் பிக் இன் பத்திலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பேசிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டர் வெள்ளி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஈவெண்ட் தாங்க இந்த ஒரு ஈவெண்ட். இந்த ஒரு ஈவெண்ட் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இந்த ஒரு கார்னர் பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் இருக்கும். அந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிக்கிற மூலியமா நமக்கு தாயங்கட்ட கொடுப்பாங்க, தாயங்கட்ட டோக்கனே. அந்த தாயங்கட்ட வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரோல் பண்ணும். ரோல் பண்ற மூலியமா நம்ம தான் பாத்தீங்கன்னா அந்த ரோபோ பெட்டு. அந்த ரோபோ பெட்டு பாத்தீங்க அப்படின்னா நவுந்து நவுந்து போகும். நவுந்து நவுந்து போக போக பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாருக்கும் நமக்கு 50-50 பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம 50-50 பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஏற்றிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெவலப் பண்ணும், அதாவது டெவலப் பண்ணும். சின்ன ஒன்று வில்லேஜ் நம்ம சிட்டி மாதிரி மாத்தணும். இதுதான் இங்க நடக்கிற வேலையை. நீங்க நிறைய பாயிண்ட் எடுக்க எடுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அம்புகுறி வந்துடும். இந்த அம்புகுறி கிளிக் பண்ற மூலமா பாத்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங் அப்படிங்கிறது சின்ன குடிசையில ஆரம்பிச்சு பெரிய பில்டிங்கா மாறிடும். ஒரு சின்ன ஒன்று கட்டடம் மாதிரி தான் இருக்கும். அப்படியே போக போக பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வீராவே மாறிடும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்தையே நீங்க வந்து நல்லா டெவலப் பண்ணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம லெவல் 2 டெவலப் பண்ற மூலமா ஒரு ரிவார்டும், லெவல் 3 டெவலப் பண்ற மூலமா நமக்கு ஒரு ரிவார்டும் தராங்க. லெவல் 2 ஒரு கிளைஃப்கான லெஜண்ட் ஸ்கின், லெவல் 3 பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண்டோட மாதிரி தராங்க. அந்த மண்டோடு பாத்தீங்க அப்படின்னா லெஜண்டரி மண்டோடு அந்த ஹெட் பாத்தீங்க அப்படின்னா லெஜண்டரி ஹெட். ஹெல்மெட் 1 போட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியா இருக்கும். ஹெல்மெட் 2 போட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியா இருக்கும். இல்ல ஹெல்மெட் 3 போட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியா இருக்கும். 3 ஹெல்மெட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ஹெட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஹெட் தான் அந்த ஒரு ஹெட். இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிவார்ட்ஸ் மட்டும் தான் தராங்க. இந்த
இன்ஸ்ட்ருமெண்ட்டை முடிக்கிறது ரொம்பவே சிம்பிள். மிஷின்ஸை முடிங்க, மிஷின்ஸை முடிச்சு தாயக்கட்டை டோக்கனை எடுங்க. இந்த டோக்கனை வச்சு நீங்கள் ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணுற மூலயமா நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம நல்லா லெவலப் பண்ணோம், டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதில் இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸும் கிடச்சிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலண்டர், நம்ம ஈவெண்ட் காலண்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி இருக்கிற எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்துட்டு இன்னும் ஒரு சில ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் வராமல் இருக்குது. அந்த ஈவெண்ட்ஸ் உள்ளே வந்த உடனே நம்ம சேனலில் அந்த ஈவெண்ட்ஸ்க்கான வீடியோலாம் போடுவோம். இப்போதைக்கு உள்ளே வந்திருக்க ஈவெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லைவ் வாட்சிங் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. வர 21st ஆறரை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா FFWS-க்கான ஃபைனல் நடக்க போகுது. அந்த ஃபைனலில் நம்ம 3 மைல்ஸ்டோன் ரீச் பண்ணுற மூலயமா நமக்கு 3 விதமான ரிவார்ட்ஸ் தரப்பலகுள் இருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் வாட்சிங், 2 லட்சம் வாட்சிங் நம்ம ரீச் பண்ணுற மூலயமா நமக்கு ஒரு கேரக்டர் ஃப்ரீயாக தர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டைமண்ட் ஆயில் வச்சிரு. அதுக்கப்புறம் 2nd மைல்ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம் வாட்சிங், நம்ம 4 லட்சம் வாட்சிங் கொடுக்குற மூலயமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு FFWS-க்கான எமோட், ஒரு எமோட் FFWS அப்படிங்கிற ஒரு எமோட் தர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வெப்பன் ட்ரையல் வச்சிடும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தர போகிறாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 22nd நீங்கள் லாகின் பண்ணி கிளைம் பண்ணிக்கணும். அங்கே மைல்ஸ்டோன் ரீச் பண்ணுறது மேட்டரில், அங்கே ரீச் பண்ண உடனே மறுநாள் வந்து நம்ம லாகின் பண்ணி கிளைம் பண்ணணும். ஒரு நாள் தான் டைம் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு, மறக்காமல் கிளைம் பண்ணியாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் கார்ட்ஸ், நமக்கு வந்து க்ளோவால்ஸும் ரூம் கார்ட்ஸும் தராங்க. ஒரு க்ளோவால் ப்ளஸ் ஒரு ரூம் கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தராங்க. இதுக்கு வந்து எவ்வளோ மைல்ஸ்டோன் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 லட்சம் மைல்ஸ்டோனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பீக்கில் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவும் பீக்கில் இருந்துச்சு, ஃப்ரீ ஃபயரும் பீக்கில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் நிறையா பேர் வீட்டிலே உட்காந்துருந்தாங்க, லைவ் வாட்சிங் அதை அதிகமாக கொடுத்து நமக்கு எல்லா ரிவார்ட்ஸும் எடுத்து கொடுத்தாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொரோனாவும் இல்லை, ஃப்ரீ ஃபயரும் இல்லை, ஃப்ரீ ஃபயரும் பேனுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் ஓரளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஃப்ரீ ஃபயர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வர்றதில்லை. எந்த தைரியத்திலே இன்னும் 7 லட்சம் வாட்சிங் வச்சாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ரிவார்ட்ஸ்லாம் நல்ல ரிவார்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க, பட் இந்த ஒரு மைல்ஸ்டோனை நம்ம ரீச் பண்ணுவோமா அப்படிங்கிறது பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் டிராப், நமக்கு ஆஃப்டர் மேட்ச் டிராப் பார்த்தீங்க அப்படின்னா FFAJAY கிரீன் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. TS ஆஃப்டர் மேட்ச் டிராப் பார்த்தீங்க அப்படின்னா 2 டோனல்ஃபில் ஆஃப்டர் மேட்ச் டிராப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் டோக்கனும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஆரில் பார்த்தீங்கன்னா மேப்பில் அங்கேயும் கிடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டோக்கன்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கிளாசிக் ஸ்டோர், அதுக்கப்புறம் மிராக்கல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டோர் விட்டுருக்காங்க. அதில் இருக்கிற ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதில் பிக் டேவான 21-22 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டபுளா கிடைக்கும். இந்த டோக்கன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டபுளா கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோவால் ஃப்ராங்க்டு மோட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு, முன்னிலேருந்து க்ளோவால் ஃப்ராங்க்டு ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு தான் இருந்தாங்க, பட் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த க்ளோவால் ஃப்ராங்க்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 மேட்ச் ப்ளே பண்ணுமாப்பா. 15 மேட்ச் நம்ம ப்ளே பண்ணுற மூலயமா இதில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து சாம்பியன் ட்ரைனிங் அப்படின்ற ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 50 கில் அடிக்கணுமா, என்றைக்கு வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22nd வரைக்கும் டைம் இருக்குது, அதாவது 6 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 கில் அடிக்கணும். எந்த மேட்சில் வேணாலும் நீங்கள் கில் அடிக்கலாம். 50 கில் அடிக்கிற மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு லூட் பாக்ஸ்க்கான ஸ்கின் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும்தாங்க நம்ம சர்வருக்கு இது வரைக்கும் வந்திருக்கு அப்டேட்டு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்கானது மட்டும்தான், ஃப்ரீ ஃபயர் நிறைய ஈவெண்ட்ஸ் வர்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கூட பாத்தீங்க அப்படினா 3 பெட்ல ஒரு பெட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன பெட் அப்படினு கேட்டிங்கன்னா நரி பெட், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேகர் பெட், அப்புறம் அந்த டிராகோ பெட். இந்த 3 பெட் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதாவது 14th இருந்து 21st வரைக்கும் நமக்கு டைம், அதாவது இந்த மாசம் 21 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ல உங்களோட ஐடியை லாகின் பண்ணி இந்த 3 பெட்ல ஏதாவது ஒரு பெட் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 21st வரைக்கும் டைம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இன்ஸ்டால் பண்ண பாருங்க. நம்ம எல்லாரையும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்கு அவங்க கொண்டு போக பாக்குறாங்க. ஃப்ரீ ஃபயர் அபிஷியலா பேன் ஆயிட்டு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வர 23-25 நமக்கு இன்னொரு ரிவார்டும் தர போறாங்க. அதை பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன ரிவார்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 இன்குபேட்டர் கன்ஸ்கின்ல ஏதாவது ஒரு இன்குபேட்டர் கன்ஸ்கின் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நமக்கு மேஜிக் வேற பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தர போறாங்க. என்னைக்கு தர போறாங்க,
அந்த ஸ்கின்ல என்ன ஸ்கின் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா நம்ம சேனல்ல நாளைக்கு வர வீடியோ சொல்றேன் गाइस. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வர 25 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேட்ச் அப்டேட் அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு பாத்தீங்க அப்படின்னா மெயின்டனன்ஸ் போடுவாங்க. மெயின்டனன்ஸ் போட்டு நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண முடியும். அது என்னக்கின்னு கேட்டீங்கன்னா வர 25ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு 25ஆம் தேதி கண்டிப்பா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேட்ச் அப்டேட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சேஞ்ச் பண்ணல அப்படின்னா ரொம்பவே மொக்கையதா இருக்கும். பாக்கலாம் கைஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறதுலாம் வர 25 நமக்கு பேட்ச் அப்டேட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சந்திக்கிறேன் பாய்.